இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வைக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உடல் சூடு தனிய ஒரு எளிய வீட்டு மருத்துவம் அது என்னன்னு பார்ப்போம் ஒரு சிலருக்கு உடம்பு ஃபுல்லாக எப்பவும் சூடாக இருக்கும் அப்படி அந்த சூடு அதிகமானால் வயிறு வலி கை கால் வலி அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படி உடல் சூடு இருக்கவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க தொப்புளில் கொஞ்சம் சுத்தமான விளக்கெண்ணெய் விட்டு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே படுத்துருங்க பத்து நிமிஷத்தில் உடல் சூடு குறைஞ்சிரும் கை கால் வலி வயிறு வலி இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் சரியாக வந்துடும் இது ஒன்று இன்னொன்று சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் பூண்டு பூண்டு தோலோட ஒரு அஞ்சு பூண்டை அஞ்சு பல் பூன் இப்போ ஒரு பல்லாக இருக்கும்போது அப்படியே அஞ்சு எடுத்து லேசாக நச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இந்த பூண்டு அதில் போடுங்க போட்டு கொஞ்சம் ரொம்ப கருக விட வேண்டாம் ஓரளவு சூடு ஏறினா போதும் அந்த எண்ணெயை சூடு ஏறினோன்னே எண்ணெய் இறக்கி வச்சுருங்க சூடு ஆறினோடன அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து கால் விரலில் பெருவிரலில் விடணும் பெரு விரலில் ஒரு ரெண்டு செட்டு விடுங்க நகைக்கண்ணில் ரெண்டு சொட்டு ரெண்டு காலிலையும் விடணும் இந்த காலில் ரெண்டு சொட்டு அந்த காலில் ரெண்டு சொட்டு விடுங்க ரெண்டே நிமிஷத்தில் உடலை சூடு குறைஞ்சிரும் இது வந்து அதிக குளிர்ச்சியை கொடுக்கறது அதனால அந்த இது குறஞ்ச உடனே காலை கழுவிடணும் கூடுனா அஞ்சு நிமிஷம் தான் காலில் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருந்ததுன்னா உடல் ரொம்ப குளிர்ச்சி ஆகிரும் அதனால் ரெண்டு நிமிஷத்துலேயே அது தொடச்சிட்டு கழுவிடுங்க அது உடனடி குணமாயிரும் அது இந்த ரெண்டும் உடல் சூடு குறையிறதுக்கு இருந்தே செய்யக்கூடிய எளிய தான் இப்படி நீங்கள் தொப்புலில் எண்ணெய் போட்டு படுக்கிறதா இருந்தால் குறஞ்சோம் பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்தில் உடல் சூடு குறஞ்சிரும் எண்ணெய் போடும்போது நம்ம காலுக்கும் வேணால் அந்த விளக்கெண்ணெய் போட்டுக்கரலாம் கால் வரல பத்து விரல்லையும் விளக்கெண்ணெய் போடலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அது மாதிரி கூட கொஞ்சம் நேரம் இப்போ விளக்கண்ணெய வயிற்றுல வச்சுருக்கதோ அப்படின்னு அதில் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த நல்லெண்ணையும் வெள்ளைப்பூடும் போடுறது தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது அந்த அதை மட்டும் காமிச்சிக்கோங்க விளக்கெண்ணெய் வச்சுட்டு இருக்காது நீங்கள் நைட்டு படுக்கும்போது வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது இந்த ரெண்டில் எது விருப்பமோ அதை செய்யுங்க உடல் சூடு உடனே குறைஞ்சிரும் மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது புது புது தகவல் உங்கள் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி